அண்ணே ஸ்ட்ராங் ஆவரிட்டி வணக்கம் மக்களே வாங்கிட்டே கிடைக்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விஜய் விஜய் சேதுபதி நடிப்பில் வழியான மாஸ்டர் கொரோனா காலத்தில் முடங்கி கிடந்த தமிழ் திரையுலகத்துக்கு புத்துணர்ச்சி ஊட்டுறது மாதிரி பெரிய ஸ்டார் நடிச்சு டேரக்டர் தேட்டரில் ரிலீஸ் ஆன இந்த மாஸ்டர் மாஸ்க் அடிச்சா இல்லை டர் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கதைன்னு பார்த்தா நாகர்கோவில் பகுதியில் பவானின்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் தாதா நம்ம விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அங்கே இருக்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியவே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அவர் பேரே வெளியே தெரியாத மாதிரி அவர் பண்ணுற குற்றங்களுக்கெல்லாம் அங்கே இருக்க சிறுவர்களை புத்திசாலிதனமாக தினமாக பயன்படுத்திக்கிறார் ஸோ அங்கே அவங்க விசாரிக்கிற பேர்லாம் ஏன் அங்கே வாத்தியார் எங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லையே வாத்தியார் வேணும் வாத்தியார் வேணுங்கிற பேர் நம்மளுக்கு தெரிஞ்சு போகிறது அங்கே வரப்போகிற வாத்தியார் யாருன்னு இது ஒரு பக்கம் இப்படி இருக்க ப்ரொஃபஸர் ஜேடியாக நம்ம இளைய தளபதி அங்கே காலேஜில் அவர் எப்படி இருக்கார்னா ஆறு மணிக்கு மேலே சரக்கு வச்சுருக்கேன் ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கேன் உள்ளேன்ட்டு எப்போவுமே போதையில் தான் இருக்கார் அவர் அந்த மாதிரியான கேரக்டர் பில்டப் பண்ணியிருக்காங்க எதை பற்றியும் கவலைப்பட்டுக்க மாட்டார் க்ளாஸில் பாடம் நடத்துவார் ஓம்பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்க அந்த மாதிரி டோன்ட் கேர் டைப் ப்ரொஃபஸராக இருக்கார் இந்த ப்ரொஃபஸர் எப்போ அங்கே போக போகிறாரு வில்லன் இருக்கிற இடத்துக்கு எந்த சூழ்நிலை அங்கே போகிறாருன்ற ஆர்வம் நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே போகுது படத்தோட நீளம் மூணு மணி நேரம் அவர் விஜயும் விஜய் சேதுபதியும் அவங்க கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் படத்தோட கடைசி சீனில் கிளைமேக்ஸில் தான் வில்லனும் ஹீரோவும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கிறாங்க டேரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு இது மூணாவது படம் முதல் திரைப்படங்கள் மாநகரம் மற்றும் கைதியில் வந்து திரைக்கதை வடிவமைப்பில் அதன் எல்லைகளை தொட்டு தேவைப்பட்டால் அதையும் தாண்டி சூப்பராக வடிவமைச்சிருந்தார் இந்த படத்தில் கொஞ்சம் தடுமாறி இருக்காருன்னு தான் சொல்லணும் மேபி பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறப்ப அவரோட ஸ்டார் வேல்யூ ஒரு திரைக்கதையை டாமினேட் பண்ணிடக்கூடான்ற காஷியஸ் அந்த மாதிரி இருந்தாரோன்னு தெரியல நிறையா விஜய் வந்து அண்டர் பிளே பண்ண விட்ருக்காரு விஜயும் பண்ணியிருக்கார் நிறைய இடத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கார் மற்றவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துருக்காரு ஒரு பெரிய ஸ்டாருக்கு இது ஒரு நல்ல குணாதிசயம்தான் ஆனால் அதுவே ரொம்ப ஓவராக போயிட்டு நம்மளுக்கு என்ன தளபதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸில் இடங்கள்ல வருது ஏன்னா ஹீரோ விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ்பேக் இல்லை அவரையும் எப்போவுமே போதையில் இருக்கார் தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரை கொண்டாடுறாங்க ஆனால் ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் அவரை பிடிக்கல ஒரு பின்னணி வந்து நல்ல ஒரு பலமான பின்னணி அமைக்கப்படலை டேரக்டர் வந்து நல்ல ஒரு சினிமா ரசிகர்னு தெரியுது ஏன்னா இப்போ விஜயோட ஃப்ளாஷ்பேக் யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே அவரும் கேஷுவலாக ஒரு லவ் ஃபெயிலியர் கதை சொல்லுவார் அப்படி ஏதாவது ஒரு சினிமா கதையாக தான் வந்துருக்கும் அது ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ் அதெல்லாம் அதேமாதிரி கேம்பஸ்க்கு நடக்கிற ஒரு கபடி மேட்சில் கில்லி அந்த சீனை அதாவது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடைய ஆம்ஸுக்கு பூம்ஸுக்குன்னு தளபதி களத்தில் இறங்கி தெருக்கி விடுற சீன்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த கையில் போட்டிருக்க கடா காப்பு அந்த வளையத்தை எடுத்துகிட்டு வைப்பனா இனிமையை தாக்குறது அந்த சீனில் வந்து சத்யா கமல் அப்புறம் ரஜினி அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது மற்றபடி இளைய தளபதி ரசிகர்களை திருப்திப்படுத்துறது மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்புறம் டான்ஸு அதுன்னு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதில் நல்லாவே மாஸ் காட்டியிருக்காரு படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாலும் ஆனால் யாருக்குமே நடிக்கிறது ஸ்கோப்பில் நிறைய பேர் தேவையில்லை அதனால் சும்மா பேக்ரவுண்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்துட்டு போயிடுறாங்க அதுவும் கிளைமேக்ஸில் ஆண்ட்ரியா வில்லு அம்போடெல்லாம் வர்றாங்க அது என்ன புதுமைன்னு சொல்கிறதோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல படத்தில் விஜய் சேதுபதியோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு சிறுவயது விஜய் சேதுபதியாக காட்டுற மகேந்திரன் அந்த ஃபேஸ் உரலில் ஒத்து போகிறது மாதிரி கட்டியிருக்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி அவரோட ஒவ்வொரு அந்த அசைவுகளுக்கு கையிலையும் எவ்வளோ பவர் இருக்குது அந்த மாதிரி தான் நல்ல பின்னணி கொடுத்து நல்லா அவர் கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அது நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது விஜய் சேதுபதியும் அசால்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படியே ஒரு செக்கில் மொத்தமாக கலெக்ஷனை போட்டு அப்படியே அள்ளிகிட்டு போயிடுறாரு மொத்தத்தில் பொங்கல் விருந்து படைக்க வந்த இந்த மாஸ்டர் அதாவது மாஸ்டர்னு யாரை சொல்லுவான் சின்ன பையனையும் மாஸ்டர்லாம் சொல்லுவான் நல்லா எல்லா கலையும் தேர்ந்த ஒருத்தரை மாஸ்டர் தான் சொல்லுவான் விஜய் பொறுத்தரவில் சின்ன வயசுலேருந்தே சினிமா அவர் மாஸ்டராக இருக்க காலத்தில் நடிக்க ஆரம்பிச்சு பல கலைகள் எல்லாம் கற்றும் இன்றைக்கி பெரிய மாஸ்டராக இருக்கார் ஸோ இந்த தலைப்பு அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஆனால் படத்தில் மொத்த பெர்ஃபாமன்ஸ்னு வர்றப்ப ஒரு மாஸ்டர் பிளாஸ்டராக எதிர்பார்க்கப்பட்ட படம் மாஸ்டர் லெவலில் நின்று முயற்சி தான் சொல்லணும் நன்றி வணக்கம் நம்ம கடையில் ஒரு மாஸ்டர் இருக்கார்ப்பா